ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து காலிஃப்ளவர் ரைஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடுவோம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சு கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இதில் காலிஃப்ளவரை இந்த மாதிரி பெருசு பெருசாக கட் பண்ணி போட்டுக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த சூட்லேயே கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். நல்லா கலந்து விட்டுக்கலாம். தண்ணியில் காலிஃப்ளவர் நல்லா முங்கணும். அந்தளவு கலந்துட்டு ஒரு 2-3 நிமிஷம் வரைக்கும் அந்த தண்ணியிலே இருக்கட்டும். ஒரு 2 நிமிஷம் முடிஞ்ச உடனே அந்த தண்ணியை வடிகட்டிட்டு நல்லா பச்சை தண்ணி ஊற்றி நல்லா அலசி வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம வந்து கேரட்டு புட்டு துருவோம்ல, அதில் வச்சு துருவிக்கலாம். துருவும்போது இந்த தண்டு பக்கம் ரொம்ப எடுக்க வேண்டாம். பூ மட்டும் நல்லா துருவிட்டு மிச்சத்தை எடுத்து போடலாம். நம்ம சமைக்கிற எந்த அளவுக்கு சமைப்போமோ அந்த அளவுக்கு துருவுனா போதும். அதிகமாக வச்சு துருவ வேண்டாம். இதை இந்த மாதிரி புட்டு துருவத்தில் வச்சு துருவிக்கலாம். இந்த மாதிரி நமக்கு பூ மாதிரி வந்து கொட்டும். இதே மாதிரி நான் எல்லாத்தையும் செஞ்சுட்டு காமிக்கிறேன். இது ஒரு கடாயை சுட வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானோடனே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு பொரிஞ்ச உடனே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்துருவோம். ஒரு கொத்து கருவேப்பிலை அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்துருவோம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கி வரட்டும். இப்போ வெங்காயம் ஓரளவு வதங்கிருச்சு. அடுத்து ஒரு மீடியம் சைஸ் தக்காளியில் பாதி மட்டும் குட்டி குட்டியாக கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்குவோம். ஒரு பச்சை மிளகாய் 2 உடச்சி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். அடுத்து 1 இன்ச் அளவுக்கு இஞ்சியும் ஒரு 3-4 பல் பூண்டும் இடித்து வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்துருவோம். இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போகிறளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ நம்ம துருவி வச்சுருக்க காலிஃப்ளவரை இதில் சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ பச்சை பட்டாணியை கொஞ்சமாக பாருங்கள், இவ்வளோண்டு தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சு எடுத்துருக்கேன், 2 விசில் வச்சு, அதையும் இதோட சேர்த்துருவோம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இப்போ தேவைக்கு உப்பு நல்லா கலந்து விட்டுக்கலாம். பட்டாணி வேக வச்ச தண்ணி இதுலேயே சேர்த்துட்டோம். நம்ம ரொம்ப அதிகமாக தண்ணி ஊற்றி வேக வச்சிடாதீங்க, லைட்டாக வெந்து வரட்டும். இப்போ வந்து பட்டாணி வெந்திருக்கு, நம்ம காலிஃப்ளவர் மட்டும்தான் வேகணும், கொஞ்சம் வேகட்டும். இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு கரெக்டாக 1 நிமிஷம் மட்டும் வேக வச்சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ கரெக்டாக 1 நிமிஷம் ஆயிடுச்சு, பாருங்கள் கரெக்டாக வெந்திருக்கு. போதும், இதுக்கு மேலே வேக வைக்க வேண்டாம். இப்போ இதில் மசாலா நம்ம சேர்த்துருவோம். கொஞ்சமாக 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போதும். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள். இது சின்ன ஸ்பூனு, அதனால் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இது வந்து கரம் மசாலா. இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். மிளகாத்தூளோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு கலந்து எடுத்துக்கலாம். இப்போ கடைசியாக மிளகாத்தூளோட பச்சை வாசம் போயிடுச்சு. அடுத்து 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு மிளகாத்தூள் வந்து மிளகாய் தனியாத்தூள் அதெல்லாம் தனித்தனியாக இல்லைன்னா குழம்பு கரைச்ச தூள் கூட போட்டுட்டு கொஞ்சமாக சிக்கன் மசாலாவோ இல்லை கரம் மசாலாவோ இருந்தால் எது வேணாலும் கலந்துக்கலாம். கொஞ்சம் லைட்டாக சூடாகட்டும். அவ்வளோதான். இப்போ வந்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிடலாம். இதில் உங்களுக்கு கடைசியாக வேணும்னா இதில் முட்டையை உடச்சி ஊற்றி அப்படியே பெரட்டிட்டு கூட சாதம் கலரிடலாம். எனக்கு இன்றைக்கி முட்டை வேண்டாம். இதில் கொஞ்சமாக 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இப்போது நெய் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ரைஸ் சேர்த்துக்கலாம். போதும், ஏன்னா நம்ம எண்ணெய் கம்மியாக தான் ஊற்றிருக்கோம். இப்போ சாதம் போட்டு கலரும் போது நெய் சேர்த்தா தான் ஒன்றோட ஒன்று வரும் உங்களுக்கு. இப்போ இதுலேயே நம்ம சாதத்தை கலந்துக்கலாம். இதில் அப்படியே பரட்டி எடுத்துக்கலாம். இப்போ கலந்தாச்சு, சர்வ் பண்ணிடலாம். நம்மளோட
காலிஃப்ளவர் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.